ஒசூர் அருகே தனியார் ஆலையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தீ பற்றி எரிந்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், நம்ம காலையில புதிய விடியல் செய்தியிலேயே இது குறித்து பதிவு செய்திருந்தோம். நீங்க சொல்லியிருந்தீங்க, உள்ள பணியாளர்கள் யாரேனும் இருக்கிறார்களா, சிக்கி இருக்கிறார்களா, உயிருக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா போன்ற தகவல்கள் தற்போது வரை தெரிய வரலன்னு. இப்போ தெரிய வந்திருக்குதா அப்டேட் என்ன? உள்ள பணியாளர்கள் இருக்கிறார்களா, வெளியே இருக்கக்கூடியவங்க அந்த நிறுவனத்துல பணியாற்றக்கூடியவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? திலகவதி, தற்போது நாம் நிற்கக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக் பிரபலமான டாடா நிறுவனத்துக்கு சொந்தமான ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பரவில் வந்து உள்ளது. இந்த தொழிற்சாலையில் காலை அதிகாலை தீ விபத்து ஏற்படுத்தது. அதாவது தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா நுழைவாயில், இந்த நிறுவனத்தின் நுழைவாயில் நாம் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியிலிருந்து உள்ளே 2 கிலோமீட்டர் சென்றால் அந்த பகுதியில் யூனிட் 4 வந்து இன்று காலை அதிகாலை வந்து கெமிக்கல் டேங்க் வந்து வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து காரணமாக இந்த பகுதி முழுவதே கரும் புகை சூழ்ந்தது. இது மட்டுமின்றி இங்கே பணிபுரியக்கூடிய சில தொழிலாளர்களும் மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டுள்ளது. அவரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதில் 2 பேர் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது மட்டுமின்றி இங்கே பணிபுரிந்து வந்த இன்று காலை கிட்டத்தட்ட 3000 பேர் இதுக்குள்ளே இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்தபோது அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த தொழிற்சாலைக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு வாகனங்கள் மட்டுமின்றி கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, போச்சம்பள்ளி ஆகிய பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தீயானது அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் வந்து போராடி வருகின்றனர். கெமிக்கல் என்பதால் தொடர்ந்து இந்த தீ அணைப்பதில் தீயணைப்பு துறைக்கு வந்து சவாலாகவே உள்ளது. இது மட்டுமின்றி டேங்கர் லாரிகளில் வெளியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டு வந்து தீ அணைக்கும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி எல்லாம் வந்து தற்போது சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து நுழைவாயில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாரையுமே இது வந்து உள்ள வந்து இந்த தொழில் நிறுவனத்துக்கு உள்ள அனுமதிக்காமல் நுழைவாயிலே வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது. திலகவலி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத்.